என் இனிய நண்பர் பாரத ராஜா இங்கே இல்லை. அதற்காக அவர் உபயோகப்படுத்துகின்ற அந்த வார்த்தையை இங்கே இந்த இடத்திலே அவர் இருப்பதாக நினைத்து தமிழ் திரை ரசிக பெருமக்களே, சகோதர இயக்குநர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, எனது பணிவார்ந்த வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. படத்தின் பெயரே அஞ்சாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. ஹாஸ்யம் நிறைந்த ஒரு சிரிப்பு படமாக இது இருக்கும், அது நன்றாக தெரிகிறது. நிச்சயமாக அமோக வெற்றி பெறும் என்று நம்பலாம். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசிர்வாதங்கள் இந்த படத்திற்கு. இதில் ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் எனக்கு வந்தது. அஃப்கோர்ஸ் இது எடுத்தாலும் முதல்ல எந்த இன்விடேஷனை பார்த்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குன்னா முதல்ல பார்த்துக்குவேன் நான். அப்புறம் தான் அதையே படிப்பேன். ஒரு கிட்ட குணம் அது. இப்போ ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணின்னு போட்டிருக்கு. அது எப்படி இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, சித்த வைத்திய சிகாமணி ஒரு டேக் லைன் ஐந்தாம் தலைமுறை அப்படின்னு இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அது என்கிட்ட யாரும் தலைப்பு கேட்கல. பட் இருந்தாலும் ஐந்தாம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை படம் ஐந்தாம் தலைமுறையா சித்த வைத்திய சிகாமணியா அப்படின்னு. அதனால் இது அப்போது எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். அதனால் தலைமுறை சங்கரி நர்மம் கேட்டு வரணும். அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். பாடல் காட்சிகளில் வெளுத்து வாங்கியிருக்கிறார். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அவருக்கு அமையும் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை. பரத் வாழ்க. இயக்குனர் ரவிச்சந்தர் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு படத்தில். அவர் நடித்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்தது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது படத்தை ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது இந்த சாங் சுச்சுவேஷன்ஸ்லேயே எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். இசையமைப்பாளர் திரு சைமன் பாடல்களில் அதிர வைத்திருக்கிறார். எல்லாரும் சொன்ன மாதிரி குத்துப்பாட்டு ஒரு பாட்டு இது. அஃப்கோர்ஸ் குத்துப்பாட்டுன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்காது, அது வேறு விஷயம். படம் பூரா குத்துப்பாட்டாக இருக்கும்போது அதனால் ரொம்ப ரசிக்கிறாங்க. அதில் அதனால் வந்து இந்த படத்தில் ஒரு மூணு குத்துப்பாட்டு மாதிரி வந்தது அப்படின்னு நான் நினச்சிட்டே வந்தேன். ஒரு படத்தில் மூணு குத்துப்பாட்டு இருக்கு. எனக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாமோ என்னமோ, ஜனங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா அப்படி ஆட்டம் போட்டிருக்காங்க அவங்க. அதில் குத்துப்பாட்டினுடைய அவசியமே தாளம்தான். பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் எழுந்து டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி. அதில் ரொம்ப பாடல்களை ரொம்ப அதிர வச்சிருக்காரு. எழுந்து நாமே குத்தாட்டம் ஆடலாம் போல் எனக்கு தோன்றியது. ஆர்ட்டு, எடிட்டிங், நடனம் எல்லாமே சிறப்பாக அமைந்திருந்தது. நடன இயக்குனர் ராபர்ட்டு அவர் பற்றி எனக்கு, அவர் வந்து ஒரு பொடியனாக என்னுடைய ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அந்த படத்தின் பெயர் அழகர். பொடியனாக நடிச்சுதான். இங்கே பார்த்தாக்க இங்கே இப்படி இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கான் அவனுடைய மூமெண்ட்ஸில் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் அப்போவே சின்ன வயசுலேயே போடுவான் அந்த மாதிரி ஆட்டம். அதை வச்சு தான் நான் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த அழகம் படத்துலேயே அவன் அங்கே இங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ திரைப்படத்தின் பார்ட்னராக திரு வேலூர் மோகன் மிக நல்ல உழைப்பாளி, நல்ல விசுவாசி, மிகவும் நேர்மையானவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலத்தோடு ஒட்டி ரசிகர் பெருமக்களின் இந்த கால ரசனைக்கேற்ப படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அதான் முதல் மோட்டோ, அதான் ஐடியா. இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் நாட் டேக் தி ரிஸ்க்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த மாதிரி படத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். நான் எனக்கு என்ன தோன்றுகிறதோ, என்ன இது ரொம்ப ஈர்க்கிறதோ அந்த கருத்துக்கு நான் அந்த படத்தை எடுப்பேன். அப்படி இருக்கும்போது பட் இந்த படத்தில் பார்த்தா எனக்கு அந்த கால ரசனைக்கேற்ப தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பட் பார்த்தா எனக்கே ரொம்ப படம் பிடிக்கும் போல, ஒரு படமும் பார்க்கணும் போல இப்போ தோணுது. ப
படம் வெற்றி பெற உங்கள் அனைவரது வாழ்த்துக்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு தயாரிப்பாளர்கள் இருந்தால் அவர் படம் மட்டும் தயாரிக்கணுங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னு இருக்கணும் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், ஆர்.பி. சௌத்ரி இருக்கிறார். ஆர்.பி. சௌத்ரி ஒரு பெரிய தயாரிப்பாளர். அவர் வந்து 68 படங்கள் எடுத்திருக்கார், 85 படங்கள் எடுத்திருக்கிறார், 86 படம் தான் ஜில்லா. ஆனால் அவர் 86 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு தயாரிப்பாளருக்குன்னு ஒரு உந்து சக்தி இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம். ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் உண்டு பண்ணோம், ஒரு ஹீரோயினை உண்டு பண்ணோம், ஒரு ஹீரோவை உண்டு பண்ணோம், ஒரு வில்லனை உண்டு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்குநரை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருடைய ஒரு திங்கிங் பவராக இருக்கும். அது அஃப்கோர்ஸ் ஓரளவுக்கு அது நானும் செய்து கொண்டே வந்திருக்கிறேன் என்னுடைய படங்களில். பட் இவரை மிஞ்ச முடியல. இவர் 86 படம் எடுத்திருக்கிறாரு, 86 இயக்குநர்கள் இயக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். விக்ரமன் கூட அவருடைய தயாரிப்பு தான் நினைக்கிறேன். அவர்தான் அறிமுகம். அவர் மேலே எனக்கு மிக சேர்ந்த மரியாதை. அதாவது ஒரு இயக்குநர்களுடைய ஒரு கடமையை கடமையாக வச்சுக்கணும், தயாரிப்பாளருடைய கடமையாக என்ன வச்சுக்கணுங்கிறதுல நான் சொல்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். நாம் மட்டும் படம் எடுத்துக்கிட்டோம், நம்ம படம் மட்டும் முடிச்சு நம்ம பட்டம் அப்படின்னு எவ்வளோ நடிகர்கள் உருவாக்குவாங்க, எவ்வளவு மியூசிக் டைரக்டர் உருவாக்குவாங்க, அதை இந்த மேடையில் நான் சொல்லிக் கொடுத்த பெருமைப்படுறேன். ஏன்னா அவர்கள் பெரிய சைலண்ட் அச்சீவர் சார். அவர் இவ்வளோ படம் எடுத்திருக்காரு, இவ்வளோ டிஃபெண்ட்ருக்காரு. வர வார்த்தையில் ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார், அங்கிருந்து பேச மாட்டார், ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார். அவர் மேலே அவர் பார்த்து அவர் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ண போகிறார். அவர் பெரிய ஒரு தீவிரமான ஒரு சினிமா பித்தர். அந்த சினிமாவுக்காக அவர் உழைக்கிறதுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காரியம். அப்புறம் அவரது ராகம், அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து இப்போ இன்றைக்கு இதெல்லாம் என்னால் இப்போ தொடர்ச்சியாக பேச முடியாததுனால வயசு சரியில்லை. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்ரீகாந்த் என்னோட நண்பர், என் மச்சான். ரெண்டு மூணு ஐ திங்க் ரெண்டு மூணு படம் பண்ணியாச்சு, இந்திர விழாவுக்கு அப்புறம் பம்பரு தென்னாலே ஞாபகம் இருக்கா. ஸோ நிறையா படம் பண்ணியாச்சு. ஒரு ஃபேமிலி மேன், ரொம்ப ஹம்பிள், டவுன் டு அர்த். இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்க இண்டஸ்ட்ரியில், இந்த ஸ்ட்ரகிளிங் டைமில்